ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தும் நம்மை வழி நடத்துகிற நல்ல தேவன். அவர் நேற்றும் மாறாத நல்ல தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2:15 யாராவது ஒருவர் சத்தமாய் தெளிவாய் வாசிக்க கேட்போம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகியும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லமா, ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், நீ எவ்விதமான ஊழியக்காரனாக இருக்கணும் என்று சொன்னால் வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கணும். திருவசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கணும். ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. You should rightly divide the word of God. நீ நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது காரியம், உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதைப்படு. இந்த மூன்று காரியத்தை அவர் சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பதாக நிற்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கணும். திருவசனத்தை நீ வந்து சரியாக போதிக்கணும். நிதானமாய் சரியாக அதை பகிர்ந்து நீ போதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு காரியம் எப்பொழுதும் உனக்கு ஞாபகம் இருக்கணும், நான் தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டியவன். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அநேக காரியங்களுக்குள்ளாக ஊழியங்கள் என்று சொல்லி பலதரப்பட்ட காரியங்கள் வாழ்நாளில் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பதாக நிற்பதிலே நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் குடும்பத்திற்காக, எதிர்காலத்திற்காக, தேவைகளுக்காக ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த காரியத்திலே நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நான் நிற்க வேண்டும் என்பதிலே ஒரு ஜாக்கிரதை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தான் நமக்கு வார்த்தை கிடைக்கிறது. விசுவாசிகள் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? உற்சாகமா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. ராஜாக்களின் புஸ்தகம் 17:1 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிற, யாராவது ஒரு சத்தமாய் வாசிக்க கேட்போம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நான் ஒரு ஆமென் சொல்லலாமா? உற்சாகமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. எலியாவின் வார்த்தை இவ்விதமாய் வருகிறது, நான் சொல்லாமல் தேசத்தில் பனியும் பொழியாது மழையும் பொழியாது. ஏன் என்று சொன்னால், நான் அவரிடத்தில் இருந்து வார்த்தையை பெற்றிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? அந்த வார்த்தை எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தையின்படித்தான் நடக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. எந்த நம்பிக்கை அவருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற நான் சொல்லுகிறேன். அவருடைய வார்த்தையை பெற்றிருக்கிற நான் சொல்லுகிறேன். இந்த விதமாய் அவருக்கு முன்பதாக நிற்கக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து ஓடுகிற சூழ்நிலையாய் இருந்தாலும்,
எங்கு ஒளிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது வெளிப்பட வேண்டும் என்பதும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் கர்த்தருடைய சித்தத்தின்படி தன்னை ஒப்புக் கொடுக்கிறதான அந்த வாழ்க்கையானது அவரிடத்திலே முன்பதாக போய் தைரியமாய் நிற்கவும் உத்தமனாய் நிற்கவும் வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும் அது கிருபை பாராட்டுகிறது. அந்த வார்த்தையின்படித்தான் கர்த்தர் நடத்த போகிறார். விசுவாசிகள் அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லாமா, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். அல்லேலூயா, ஆமென். இந்த பிரயாணத்திலே கப்பல் சேதமே அன்றி உயிர் சேதம் இல்லை என்று தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆதலால் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் தான் நடக்கும். ஏன் என்று சொன்னால் வார்த்தையை நான் பெற்றிருக்கிறேன். வார்த்தைக்கு விரோதமா என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் சம்பவிக்காது என்பவர்கள் விசுவாசத்தோடு சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அவருடைய வார்த்தையின்படியே உங்களுக்காக கடவுதண்டு. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒன்று ராஜாக்கள் 18:15 இவ்விதமாய் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன், இன்றைக்கு என்னை ராஜாவுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா ஆமென். தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நான் ஒரு காலகட்டம் மறைந்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார், அதற்கு கீழ்ப்படிந்தார். இப்பொழுது கர்த்தர் சொல்லி இருக்கிற, நீ உன்னை ஆகாப்புக்கு காட்டும்படி அவனுக்கு முன்பதாக போய் நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இப்பொழுது ராஜாவுக்கு முன்பதாக என் தேவன் என்னை நிறுத்த விரும்புகிறார். ராஜாவை சந்திக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார், இனி நான் ஒளிந்திருப்பது இல்லை, இனி நான் மறைந்திருப்பது இல்லை, தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ராஜாவுக்கு முன்பதாக பயந்து ஓடின நாட்கள் என்பது உண்டுதான், உயிருக்கு பயந்து ஓடின நாட்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது வார்த்தை எனக்கு கிடைத்திருக்கிறது, வார்த்தை என்னை நடத்துகிறது, வார்த்தை எனக்கு கற்பிக்கிறது. ஓ, உன்னை இப்பொழுது ராஜாவுக்கு முன்பதாக நீ நிறுத்த வேண்டும் என்று கட்டளை வெளிப்பட்டு இருக்கிறபடியால் இனி எனக்கு பயம் இல்லை என்று சொல்றவங்க ராமன் சொல்லலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. இனி நான் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்து இருக்கிறது, ராஜாவுக்கு முன்பதாக நிற்க வேண்டிய வேலை வந்தது என்று எலியா தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறான். ஒபதியா சொல்லுகிறார், ஐயோ ஒருவேளை இப்பொழுது நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, மீண்டும் கர்த்தர் உங்களை வேறு எங்கே கொண்டு போன நான் பொய்யனா ஆகிவிடுவேன். இல்ல, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ராஜாவுக்கு தன்னை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் வந்தபொழுது தன்னை மறைத்து கொள்ளாதபடி ராஜாவுக்கு முன்பதாக நிற்க தைரியம் கிடைத்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு முன்பதாக நின்று நான் வார்த்தையை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் வார்த்தையை பெற்றிருக்கிறேன்னு சொல்றேன், சத்தம் ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்ல, உங்களுக்கு வார்த்தை உண்டு, அந்த வார்த்தை உங்களை நடத்தும். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக எப்படி நிறுத்த வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார், உன்னை உத்தமனாய் நிறுத்து. அல்லேலூயா. ஆதியாகமம் 17:1 வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் 99 பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது உத்தமத்தை விட்டு விலகின காரியங்கள் எதையுமே நம்மால் பார்க்க முடியாது. அல்லேலூயா. பெரிய தவறு என்று சொல்லுகிறதற்கான ஒரு காரியமும் அவருடைய வாழ்க்கையில நம்மால் பார்க்க முடியாது. தன்னுடைய மனைவி சொன்னபடியினாலே வேலைக்காரியை மனைவியாக்கி கொண்டதையும்,
நாம் பார்க்கிறோம். மனைவி சொன்னது நிமித்தம் சில காரியங்களை செய்கிறார். ஆனால் ஆண்டவர் 99வது வயதில் அவனோடு கூட பேசி நீ உத்தமனாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 15 அதிகாரத்தில் ஆதியாகம் 15 1-2 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் அடியேனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். இந்த காரியத்தை நாம் யோசிக்கிற பொழுது ஆபிரகாம் முதல் முறை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் எதற்காக என்று சொன்னால் காலதாமதங்கள் நிமித்தமாக காலதாமதத்தினால் வருகிற நெருக்கங்களை நிமித்தமாக வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மறந்து அழைப்பெல்லாம் மறந்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலனாய் இருக்க போகிறேன் என்று சொன்னாலும் சூழ்நிலை நெருக்குகிற நிமித்தமாக இந்த எலியேசர் எனக்கு முன்பதாக இருக்கிறான் என்று சொல்லி எலியேசரை காட்டுகிறதை பார்க்கிறோம். 17 அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது ஈசாக்கை குறித்து இஸ்மவேலை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கணும். இஸ்மவேல் எனக்கு முன்பதாக வாழ்ந்திருக்கட்டும் என்று சொல்லி இவ்விதமான ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில் நீர் எனக்கு என்ன தருவீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் எனக்கு இன்னும் ஒன்றும் தரல. அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? ஆண்டவர் என்ன அங்கே விரும்புகிறார் என்று சொன்னால் யோபின் புஸ்தகம் 1 அதனுடைய கடைசி வசனமாகிய 22 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாவற்றிலும் 10 பிள்ளைகள் இறந்து போன சூழ்நிலையிலோ யோபு இவை எல்லாவற்றிலும் என்ன செய்யலையா? பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்க என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் குறை சொல்லாத உத்தமத்தின் வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். விசுவாசிகள் கரங்களை தட்டி ஒரு ஆமென்ஸ் என்று சொல்லு. அல்லேலூயா அல்லேலூயா. குறை சொல்லாத ஒரு உத்தமத்தின் வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்க நீர் எனக்கு என்ன செய்வீர்? ஆண்டவருக்கே இப்பொழுது சில காரியங்களை சொல்லி இந்த காரியத்தை எடுத்து நடத்தும் என்று ஆண்டவருக்கு போதிக்கிறதான காரியத்தை இங்கு பார்க்கிறோம். நீர் எனக்கு என்ன தருவீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிற பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இயலாமைகள் குறைகள் இவற்றின் நிமித்தமாக ஆண்டவரை குறை சொல்லுகிற காரியம் இங்கு வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாவற்றிலும் சத்தத்தை உயர்த்தி சொல்லாமா? எல்லாவற்றிலும். ஆமே. பொருளாதார முற்றிலும் ஒன்றில்லாமல் போயிடுச்சு. ஆடு மாடுகள் எல்லாமே அழிந்து போச்சு. பிள்ளைகள் ஒரே நாளிலே சாகு கொடுக்கிற காரியம். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு பலவீனம் வந்தாலே நம்மெல்லாம் எவ்வளவோ பாடுபடுறோம். அல்லேலூயா. சின்ன ஒரு நெருக்கம் வந்து ஒரு சின்ன ஒரு காலதாமதம் வந்துடுச்சுன்னா எப்போ ஆண்டவரே செய்ய போகிறீர், எப்படி செய்ய போகிற ஆண்டவரே, என்ன செய்ய போகிறீர் ஆண்டவரே? அல்லேலூயா அல்லேலூயா. நேர்த்தியாய்
செய்கிறவர், நேர்த்தியாய் நடத்துகிறவர் நேர்த்தியாய் முடிய செய்வார். விசுவாசியோட ஆமென் சொல்லு. சத்தத்தை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அழைத்த உடனே 12 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் அழைத்த உடனே, தரிசனம் கிடைத்த உடனே, பயணத்தை துவங்கி எல்லாம் பண்ணுகிற பொழுது, ஆபிரகாமின் வாழ்க்கையில் பலிபீடத்தை கட்டுகிற ஆசீர்வாதம் காணப்பட்டது. எல்லாவற்றுக்கும் ஒரு நன்றி. ஆண்டவருக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை எப்பொழுதுமே காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் காலதாமதங்கள் ஆகிற பொழுது ஆண்டவர் ஏதோ ஒரு மேன்மையின் திட்டத்தை நோக்கித்தான் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற காரியம், ஒரு ஆசீர்வாதம் நம்ம கொடுக்கும் பொழுது அல்லது ஒரு ஆசீர்வாதம் நாம் பெறுகிற பொழுது ஆண்டவருக்கு ஒரு துதி செலுத்தி நன்றி செலுத்தி இல்லை, எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு முன்பதாக நான் நிற்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் யோபு அழகாக சொல்லுவார், 2 அதிகாரத்தில் 9, 10 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது, அவன் மனைவி பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் அல்லேலூயா இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிற்கிறீர் இன்னும் தூஷிக்காமல் இருக்கிற இன்னும் குறை சொல்லாமல் இருக்கிற இவ்வளவு நடந்தும் அந்த தேவனை நீ தூஷியாமல் குறை சொல்லாமல் இருக்கிறாய். அவரை தூஷித்து என்ன பண்ணிடு, ஜீவனை விட்டு என்று சொந்த மனைவி சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். 10 வசனத்தில் இவ்விதமாய், அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறதை போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். அல்லேலூயா. நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். அல்லேலூயா. நமக்கு நன்மை மாத்திரம் இருந்தால்தான் துதிப்போம் இல்லையா. ஆண்டவரே இது நடத்தி கொடுத்தீர்னா உமக்கு நான் என்ன பண்ணுவேன், காணிக்க கொடுப்பேன். இது நடந்தால் உமக்கு பொருத்தனை பண்ணுவேன். எனக்கு இது வாழ்த்துதுன்னா உமக்கு நான் ஆலயத்தை கட்டுவேன், ஏதோ ஒன்று சொல்லணும், இல்லைன்னா ஆலயத்துக்கு வருவேன். அல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு வருது என்பது தேவனுக்கு முன்பதாக என்னை நிறுத்துவது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு முன்பதாக நான் வந்து நிற்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் நன்மையை பெற்று அனுபவித்த பொழுது ஆராதனை இருந்தது, கூடி 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 ஆராதித்த ஒரு கிரியை இருந்தது. ஆனால் இப்போது எல்லாம் இழந்து போன பிறகு மனைவி சொல்லுகிறார், ஜீவனை விட்டு செத்து போயிரு, இனி நீ உயிரோடு கூட இருக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவன் தன் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் எந்த சூழ்நிலையிலும் நிற்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய காரியம் அல்ல, நீ பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனால் நீ ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் ஒளிந்து கொள்ள வேண்டியது எனக்கு அவசியமாயிருக்கிறது. விசுவாசிகள் ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இல்ல ஆண்டவரே நான் பெரிய தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினியெல்லாம் நான் இறக்குவேன், நான் ஒளிந்து கொண்டால் இந்த சமுதாயம் என்ன சொல்லும், என்னை பார்க்கிற மற்ற தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவார்கள். அல்லேலூயா. இந்த சமுதாயம், இந்த மக்கள், இவர்கள் பார்வைக்குத்தான் நம்ம வாழ விரும்புகிறோம். ஆனால் பூமி முழுவதும் உலாவுகிற 7 கண்களை உடையவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்.
அவர் நம்மை குறித்து ஒரு நன்மையின் திட்டத்தை வைத்து இருக்கிறார். அது ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் மாறாது என்று விசுவாசிகள் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென் ஆமென் உற்சாகமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அவர் என்னை நடத்துகிறார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்தி என் ஆத்துமாவை தேற்றுகிறார். ஹல்லேலூயா ஆமென். அப்படியே சங்கீதகாரர் முடிக்கல, நான் மரண ஹல்லேலூயா அந்த வழியெல்லாம் என்னை அவர் நடத்தி கொண்டு வருகிறார், நான் பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன்னு சொல்லுங்க ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பிரச்சனைகளுக்கு நான் பயப்பட போவதா இல்லை தேவரீர் ஆமென். எத்தனை பேர் விசுவாசோடு சொல்றீங்க என்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வார்த்தை கிடைக்கிற நல்ல சன்னிதானத்திலே ஆமென் நான் போய் நிற்க வேண்டும். என்னை அபிஷேகித்த நாதருக்கு முன்பதாக நான் போய் நிற்க வேண்டும். என்னை ஆமென் உருவாக்கின என் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறதுல எனக்கு ஒரு ஜாக்கிரதை வேண்டும் என்பதை வேதம் எனக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் என்னை நெருக்கிற காரியங்கள் எல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டு அப்பாவின் சன்னிதானத்துக்கு போய் நிற்கிற பொழுது ஆமென் ஆறுதலின் வார்த்தை புறப்பட்டு வரும், வைராக்கியத்தின் வார்த்தை புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் இருக்கிற எந்த கிரியைகள் என்னை நெருக்கினாலும் எனக்கு ஒரு காரியத்தை வேதம் கற்றுக் கொடுக்கிறது, சக்கரதை படும்படியாக கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். அவருக்கு முன்பதாக உத்தமனாய் நிற்க வேண்டும் என்று ஒரு ஜாக்கிரதையை வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் என் எதிர்கால வாழ்க்கை, அதுதான் கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற வார்த்தை வாழ்க்கையா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். யுத்தம் செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், வழக்காடுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்ன தெய்வம் என்னோடு கூட இருக்கிறான். உன் வலது பார்சத்தில் நிழலா இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் என்னோடு கூட இருக்கிறான். அவர் சித்தம் இல்லாமல் தீர்மானம் இல்லாமல் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட விடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் தேகம் முழுவதும் அழுகி போனாலும் நான் மாமிசத்தில் இருந்து அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள். நானே அவரை பார்ப்பேன், நானே அவரை பார்ப்பேன். என் நேசர் வரப்போகிறார், மீண்டு வரப்போகிறார். அவர் பூமியில் மேல் வந்து நிற்பார், நான் அதை பார்ப்பேன். ஆமென். இந்த விசுவாசம் அவருக்கு முன்பதாக நிற்பேன் மரித்த பிறகும். ஆமென். அவருடைய வருகையில அவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அல்லவா எங்களுக்கு கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற உன்னதத்தின் ஆசீர்வாதம். அவருடைய சன்னிதானத்தில் இரவும் பகலும் ஆராதிக்கக்கூடியதான சன்னிதானத்தில் அவருக்கு முன்பதாக வீற்றிருக்கக்கூடிய ஆசீர்வாதம் எனும் எதிர்காலத்தை கர்த்தர் எனக்கு நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும், ஜாக்கிரதையாய் நிற்க வேண்டும், குறை சொல்லாதவனாய் உத்தமனாய் நிற்க வேண்டும். நேர்த்தி என் தேவனையா என் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. என் கண்கள் அவரை பார்க்கும், என் கண்கள் அவரை நோக்கும். ஹல்லேலூயா. ஆமென். மரித்த பிறகு இருக்கிற ஒரு நம்பிக்கையை குறித்து யோபு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். தொண்ணூத்தி ஒன்பது வயது. ஆண்டவர் உன்னிடத்தில் குறை சொல்லாத வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்னு சொன்ன அடுத்தது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பதாக எல்லாவற்றையும் நான் சரிபடுத்த விரும்புகிறேன் கர்த்தர் சொல்கிறேன். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பதாக
உன் குணாதிசயத்தை கர்த்தர் சரிபடுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, நீர் எப்போ செய்வீர், நீர் எப்போ செய்வீர்னு கேட்டுட்டு இருக்கோம் இல்லை. ஆபிரகாம் போல என்ன ஆண்டவர், 99 எலியேசர் இருக்கிற, இன்னும் கொஞ்ச நாள் வந்துச்சு, இப்போ யார் இருக்கா, இஸ்மவேல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைவேற்றலை. என்ன எப்போ அதை அனுபவிப்பதற்கு முன்பதாக உன் குணாத சில மாறுதலை நான் ஏற்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, உடன்படிக்கை செய்ய வேண்டும். உன் பேரை கூட நான் மாற்றணும், ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென். ஒரு குடும்பத்திற்கு ஒரு நல்ல தகப்பன் தான் நீ, ஆனால் உன் பேரை நான் மாற்றி திரள் ஜனத்திற்கு தகப்பனாய் மாற்றணும், ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென். உன் மனைவி என் ராணி, ஹல்லேலூயா. உனக்கு ராணியாக இருந்தால் இனி உலகத்திற்கு ராணியாய் மாற்றப்போகிறேன், ஆமென். உன்னதத்திற்கு ராணியாய் மாற்றப்போகிறேன், ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பெருத்த கிரியைகள் நடப்பதற்கு முன்பதாக சில காரியங்களை கர்த்தர் சரிபடுத்தி குணாதிசயத்தில் மாறுதலை கொடுத்து ஆளுகையின் ஸ்தானத்தில் கொண்டு போகிறார். நீ உன்னை முதல்ல புரிந்துகொள், ஹல்லேலூயா, ஆமென். எதற்காக உன்னை நான் அழைச்சிருக்கிறேன், நீ யார், உன்னை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், ஹல்லேலூயா. நீ என் உடன்படிக்கையின் புத்திரன், உன்னோடு கூட என் உடன்படிக்கை இருக்கிறது, உன்னோடு கூட நான் உடன்படிக்கை ஏற்படுத்தணும், உன்னுடைய பெயரை மாற்றணும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்களை நான் சரி செய்து உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணேன், நான் சொன்ன காரியத்தை எல்லாம் நிறைவேற்றப் போகிறேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய கிரியை. இத்தனை வருட வாழ்க்கைக்கு ஆண்டவரோடு வாழ்ந்த வாழ்க்கை 99 ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், ஹல்லேலூயா, ஆமென். முற்றிலும் உன் குணாதிசயத்தை மாற்றப் போகிறேன், விசுவாசிகள் ஒரு ஆமென் சொல்லலாம், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்பதாக சில குணாதிசயத்தை மாற்ற விரும்புகிற தேவன் தான் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையின் குணாதிசயமாக இருக்கலாம், இல்லை நம்முடைய வாழ்க்கையில் யோசிக்காமல் சிலர் பேசுவாங்க பார்த்தீங்களா, அதனுடைய காரியமாக இருக்கலாம். பேசுகிறதுல அல்லது திட்டுகிறதுல ஏதோ ஒரு காரியம் அதை சரிபடுத்த விரும்புகிறார், ஆமென் சொல்லுவோமா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உன் குணாதிசயத்தில் ஒரு மாறுதலை கொடுத்து அந்த ஆளுகைக்குள்ளாக கொண்டு போய் அவர் வைத்து எப்பொழுது அந்த உறவுக்குள்ளாய் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த உடன்படிக்குள்ளாய் வருகிறோமோ அப்பொழுது சகலத்தையும் புதுப்பிக்கிறவர் இறங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஹல்லேலூயா. வேதத்தில் நான் வாசிக்கிற பொழுது எபிரேயர் 11:11 இவ்விதமாய் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஹல்லேலூயா. பகதல் பாட்டு சொல்லாமா, சரீரம் செத்தவன், ஹல்லேலூயா. குணாதிசயத்தை மாற்றி சரீரத்திலே சில கிரியைகளில்
சரீரத்தில் தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தி சரீரத்தை புதுப்பிக்கிறார். விசுவாசிக்கு ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரீரம் செத்தவன் ஆமே. அப்போது 99 வயதில் சரீரம் செத்த ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் சரீரம் செத்த கிரியை காணப்படுகிறது. அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து இறங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சரி செய்கிறவர், மரித்து போன காரியத்தை உயிர்ப்பித்து நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். விசுவாசித்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறதற்குள்ளே இவ்விதமான காரியெல்லாம் நடந்து போயிடுச்சு. இனி எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது என்று சொல்லி பல காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு எல்லாம் முடிந்தது போல காணப்படலாம். ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய நேரம் வருகிற பொழுது உன்னை சுற்றிலும் அவைகள் உயிர்ப்பிக்கப்படும் என்று கர்த்தருடைய ஊழியனாய் கர்த்தருடைய பலிபீடத்தில் இருந்து ஆசீர்வதிக்கிறேன். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலதை இழந்திருக்கலாம், சிலதை விற்றிருக்கலாம், சிலதை விட்டு விட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. என்ன நடந்திருந்தாலும் ஆமென், ஆண்டவர் கிரியை செய்கிற ஒரு நேரம் வருகிற பொழுது உன்னையும் புதுப்பித்து உன் ஆசீர்வாதங்களையும் புதுப்பித்து இழந்ததை ரட்சிப்பாய் மாற்றி மீண்டும் ஒரு துவக்கத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கிற மகா பெரிய மகிமையின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிகள் மாத்திரம் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் பார்த்து கேட்கலாமா, விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். இனி இந்த ஆசீர்வாதம் இல்லை, முடிஞ்சிடுச்சியா? இதெல்லாம் நம்முடைய கனவினாலும் கனவு கண்டாலும் கிடைக்காது. ஹல்லேலூயா. பகல் கனவு காணாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அவர் சிறையிருப்பை திருப்பினது எங்களுக்கு சொப்பனம் கண்டது போல, கனவு கண்டது போல இருந்தது. சிறையிருப்பை திருப்புகிற நல்லதே. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஏதோ சொப்பனம் காண்பதை போல இருந்தது ஐயா. சிறையிருப்பில எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும், அடிமைத்தனத்தில் எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைச்சோம். ஆனால் சிறையிருப்பை எங்கள் தேவன் திருப்பினது பொழுது ஹல்லேலூயா, ஐயோ இது கனவா நினைவா என்று எங்களை கிள்ளி பார்த்து கொள்ளும் அளவிற்கு அவர் கிரியை செய்த நல்ல தேவன். அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர். சிறையிருப்பை மாற்றுகிற மகிமையின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசித்து கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. எண்ணம், இயக்கம், வாஞ்சை, விருப்பம் உன்னுடைய ஒவ்வொரு பெருமூச்சுக்கும் பதில் கொடுக்கிற நல்ல தேவன். நீடிய பொறுமையாயிருந்து செய்து முடிப்பா. விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்லு. சத்தமா சொல்லலாமா, நீடிய பொறுமையாயிருந்து செய்து முடிப்பா. அது என் கண்கள் பார்க்கும். ஹல்லேலூயா. அந்த மகிமை என் கண்கள் பார்க்க போகிறது என்று விசுவாசத்தோடு சொல்லி கரங்களை தட்டு. ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்துல வாழ்த்து சொல்லுங்க, அந்த மகிமைக்குள்ளாக போக போறீங்க. ஹல்லேலூயா. அந்த மகிமையை அனுபவிக்க போறீங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க, அந்த மகிமையின்குள்ளாக ஒரு ஆளுகையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆளுகை செய்யும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். வர வர விருத்தி அடையும்படி, வர வர பலப்படும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். நெஞ்சமே நீ கலங்காதே என்று இயேசுவின் நாமத்தினால் அறிவிக்கிறேன். நல்ல நல்ல ஆர்ப்பரித்து உற்சாகமாய் ஆமே, ஹல்லேலூயா, ஆமே. சிறையிருப்பு திரும்பும்,
சிறையிருப்பு திருப்பப்படும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். குறை சொல்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் உண்மையான ஜெபத்தை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்க ஆண்டவர் அனுமதித்திருந்தார். போங்க, யார்கிட்ட போங்க ஜெபிக்க? ஹல்லேலூயா. யோபு கிட்ட போங்க. நீங்க ரொம்ப பேசிட்டீங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லாங்களா, நமக்கு விரோதமாக ரொம்ப பேசினா, நம்ம தான் ரொம்ப ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. நம்மகிட்ட தான் ஜெபத்துக்கு வருவாங்கன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்ல போகிறீங்க. சத்தமாக பேசு, சொல்லுங்க. இன்னும் பேசு. ஹல்லேலூயா. யாரை பார்த்து சொன்னீங்கன்னு, யாருக்காக சொன்னீங்களோ, எதற்காக சொன்னீங்களோ உங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். நண்பர்கள் வந்தாங்க, ஒரு வாரம் நல்லா போச்சு. ஹல்லேலூயா. அழுதாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டேய் நீ ஏதோ பண்ணியிருக்கடா, அதை சொல்லு அதை சொல்லு, டேய் நான் ஒன்றும் பண்ணலடா ஒன்றும் பண்ணலடா. இல்லை, ஆண்டவர் இப்படி பண்ண மாட்டார். எல்லாத்துக்குமே பைபிள்லேருந்து வசனம். ஹல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? அவர் சர்வ வல்லவர். டேய் எல்லாம் எனக்கும் தெரியண்டா, விடுறதா இல்லை. ஹல்லேலூயா. அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிறவர் தெரியுமா உனக்கு? பைபிள் வசனத்தை சொல்லியே பயம் காட்டுறானே இவன், இவன் என்னடா பண்ணி தொலைகிறது. ஒருவேளை ஏதாவது தெரியாமல் யோசித்து யோசித்து யோசித்து, டேய் ஏற்கனவே முடியல, இன்னும் யோசிக்க. ஹல்லேலூயா. ரொம்ப பேசணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அனுமதிக்கிறார்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப பேசுனா சீக்கிரமாக ரட்சிப்பு வந்துடும், அதனால் பேசட்டும். ஹல்லேலூயா. பேசுறது ரட்சிக்கப்படும், பேசாதவர்கள் தான் ரட்சிக்கப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் திட்டுறவங்க தான் பகையாளி நினைக்கிறோம். அமைதியாகவே இருக்கும் உள்ள ஒன்று. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம நேரடியாக சில நேரம் சில பேர் பேசும்பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்கிற போல் இருக்கும். அன்னையோடு அவங்க பிரச்சனை முடிஞ்சது, கேட்டேன்ப்பா, எனக்கு மனசு பொறுக்கலை, மனசை பொறுக்கலை, அதனால் நான் கேட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு விட்டுறேன். ஆனால் சிலது கேட்கவும் கேட்காது, திட்டவும் திட்டாது அப்படின்னு பெருமூச்சோடு உட்கார்ந்துருக்கும். அதுதான் வில்லங்கம், அதுதான் ஆபத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ஆமென். ஆமென். பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, டேய் சொல்கிறா ஏதாவது சொல்கிறா, ஆமாம் இதை பண்ணுண்ணா அதை பண்ண ஏதாவது, டேய் டேய் இல்லைடா இல்லைடா இவனு சொல்லி. ஆண்டவர் பார்த்தாரு, ரொம்ப பேசிட்டீங்க, அவன் ஜெபம் பண்ணால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போங்க, என்னுடைய யோபுகிட்ட போங்க, அவன் என்ன பண்ணுவான்? உங்களுக்காக ஜெபிப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ மனதார ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், சிறையிருப்பை மாற்றுகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஆமென். அங்கே தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை வச்சுருந்தார். ஹல்லேலூயா. இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பாடு பார்க்கலாம், இப்போ எப்படி ஜெபம் பண்ணுறான்னு பாருங்க. நான் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவன், மனதார ஜெபிக்கிறான். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? உற்சாகமாய். ஹல்லேலூயா. நான் தேவனுக்கு முன்பதாக என்னை நிறுத்த ஜாக்கிரதையா இருக்கிற, நான் மனதார ஜெபிக்கிறவன், மனதார மன்னிக்கிறவன். ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தத்தை வைத்து சொல்லுங்க, மனதார மன்னிக்கிறவன். ஹல்லேலூயா. அப்ப அவனால தான் மனதார ஆராதனை செய்ய முடியும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பார்க்கிறாரு, அங்க ஒரு உண்மையான ஜெபம் இருந்தது. ஹல்லேலூயா. நான் நிமிதமாக சொல்ல விரும்புகிறேன், அந்த ஜெபம் அவர்களுக்கு கிரியை செய்வதற்கு முன்பதாக உங்களுக்கு கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த மனதார உண்மையான அந்த ஜெபம் இங்கு கிரியை செய்துவிட்டு அங்கு செல்லுகிறது. யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார்.
உத்தமவனாய் அவருக்கு முன்பதாக நிற்க ஆசைப்படுகிறேன். மனதார ஆராதிக்க ஆசைப்படுகிறேன். மனதார வாழ்த்த ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். குணாதிசயத்தில் மாறுதல் என்று சொன்னால் என் தேவனுடைய குணாதிசயம் எனக்குள்ளாக வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்குது, அவன் பேசுகிறான், இவன் பேசுகிறான், எந்த காரியத்திலும் மாட்டிக்கொள்ளாத நீ அவருக்கு முன்பதாக உத்தமான இருக்கு. ஆமென். அந்த ஜப அறையில் அவரை சந்திக்க ஆயத்தப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே போய் நிற்க ஆயத்தப்படு, எந்த சூழ்நிலை வந்தாலும். அல்லேலூயா. ஆண்டவரே, இனி என்னால் முடியாது அப்படின்னு நிற்காது. உன்னுடைய ஸ்தானம் அவருக்கு முன்பதாக நிற்கிற ஸ்தானம். ஆமென். பகதல் பாட்டு சொல்லும், உங்களுடைய ஸ்தானம் ஆமே அவருக்கு முன்பதாக நிற்கிற நல்ல ஆமே. அந்த ஸ்தானத்தில் நின்று நான் ஜெபிக்கிறவனாய், அந்த ஸ்தானத்தில் நின்று ஆசீர்வதிக்கிறவனாய் கர்த்தரனை வைத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமேனை கேட்கட்டுமே. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டலாமே. அல்லேலூயா. உற்சாகமாய், உற்சாகமாய். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அவருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், என்ன தைரியம்! வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்ற தைரியம், வார்த்தையின்படி தான் எனக்கு நடக்கும் என்ற தைரியம், விசுவாசத்து. அல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். ஏன் அவருக்கு முன்பதாக நிற்கணும்? அவர் சத்தத்தை கேட்கும்படி. எப்போ அவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறோமோ அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய பிரயாசப்படுவோம். ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இப்படி காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஏதாவதிலும் ஒரு வகையில் அதை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவன் நேற்று ஒரு திருச்சபைக்கு நான் போயிருந்தேன், ஒரு திருச்சபையின் வாசற்கால் வைக்கிறது. அப்போ அந்த சகோதரி சொன்ன சாட்சி, ஆண்டவர் ஒரு திருச்சபை கட்டும்படியான ஒரு இடத்த கொடுக்குறாரு. அந்த மண், செம்மண், அந்த கலர் இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஆண்டவர் எனக்கு காட்டினார், அந்த மண்ணு கூட காட்டுறாரு, எந்த சாயல் அது, எப்படிப்பட்ட இடம். அநேக சாட்சி சொன்னாங்க, ஆனால் அந்த சாட்சியின் மனதில் இன்னும் நிற்கிறது. ஆனால் எனக்கு அந்த மண்ணு காட்டினார், அங்கே தான் சர்ச்சை கட்டினாரு. அப்போது காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்பட்டோம். அல்லேலூயா, ஆமென். எப்படி ஆகிலும் காரியத்தை வெளிப்படுத்துவார், அதை சொல்லுவார், அறிவிப்பார். அதை பெற்றுக்கொண்டால் நமக்கு ஒரு தைரியம் வரும். அல்லேலூயா. அப்போது சில ஏதோ ஒரு காரியங்கள் வருது, நாங்கள் உங்களுக்கு சர்ச்சைக்கு இடந்தாரோ அப்படி இடந்தாலும் இல்லையே, ஆண்டவர் எனக்கு காட்டின மண் என்ன மண், அப்போ அங்கே தான் போவேன், அங்கே தான் என் தரிசனம். அல்லேலூயா, அங்கே தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இடத்தில் அவருக்கு முன்பதாக நான் போய் நிற்கட்டும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு காரியத்திற்காக நான் ஜெபித்த பொழுது அந்த காரியம் என்னுடைய கரத்துக்கு வருகிறது, எப்போ இருக்கும்னு ஆண்டவர் ஒரு தடவை காட்டிருந்தார். அப்போ பார்க்குறேன், ரெண்டு ஆண் பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க என் பக்கத்தில் இருக்காங்க. அப்படி பார்க்குறேன், ரெண்டு ஆண் பிள்ளைகள், அப்போது முதல் பிள்ளை இருக்குது இல்லை அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு எனக்கு தெரியல, ரெண்டு பிள்ளைகள் நிற்கிறத பார்க்குறேன். அப்போது ஒரு காரியத்தில் கையெழுத்து போடுறத ஆண்டவர் எனக்கு காட்டினார். அதே போல் அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. அல்லேலூயா. எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு நடக்க போகிறது, இந்த ஆசீர்வாதம் உனக்கு இத்தனை வருஷம் கழித்து தான் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தது சரியாய் அதே போல
அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிற பொழுது ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி திட்டமும் தெளிவுமாய் ஆண்டவர் நடத்துகிற நல்ல தேவன். விசுவாசிகள் ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. நான் பைபிள் காலேஜ் செல்வதற்கு முன்பதாக எனக்கு ஆண்டவர் காட்டியிருந்தார், ஒரு வெள்ளை பெயிண்ட் அடிக்கப்பட்ட டேபிள் சேர்ஸ் எல்லாம் அதில் உட்காந்து படிக்கிறது போல். அப்போ நான் பைபிள் காலேஜ் போய் உட்காந்துருக்கிறேன், உட்காந்தோன்னே இந்த டேபிளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, எங்கேயோ பார்த்துருக்கேன் ஏற்கனவே காட்டினது தான், இங்கே தான் போய் உட்கார போகிறேன் அப்படின்னு. அல்லேலூயா. ஆமென். இதுதான் நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற ஆசீர்வாதம். அவருக்கு முன்பதாக நிற்கிறனா, வார்த்தையை பெற்றுட்டோன்னா, இதெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கு, நான் போயிட்டே இருப்பேன். ஆமென் சொல்லலாமா. அவனுக்கும் இவனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லி. அவர் நினைத்தது ஒரு நாளும் ஒரு பொழுதும் தடைபடவே தடைபட. ஆமென் சொல்லலாம். பக்கத்தில் பாசம், உங்கள் வாழ்க்கையில் அவர் நியமித்தது தடைபடவே தடைபட. அல்லேலூயா. புது புதியவைகளையும் பெற்றுக்கொள்வீங்க, இழந்ததையும் பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசித்து உற்சாகமாய் கரங்களை தட்டி. அல்லேலூயா. ஆமென். விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த மகிமைக்குள்ளாக போக போகிறோம், ஆராதிக்க போகிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிக்க போகிறோம், விசுவாசித்து ஒரு மகிமைக்குள்ளாக போக போகிறோம். அதற்கான சூழ்நிலையே இருக்காது. சரீரம் செத்து போச்சு. சரீரம் செத்து போனவனை தகப்பனாக்கின வார்த்தையின் அபிஷேக வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. உற்சாகமாய் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்லி சொல்லி செய்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் இன்னும் நிறைவேறக்கூடிய காரியங்கள் அநேகமாய் காட்டியிருக்கு. அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்களை நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கார். அதற்குள்ளாகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்திட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது முடிவிலே விளங்கும். இப்போ தெரியாது, அப்போ முழிப்போம். இது ஏற்கனவே நான் பார்த்த இடம் ஆயிடுச்சேன். இதே கலர் பில்டிங் தான் ஆண்டவர் எனக்கு அப்பொழுது காட்டினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு முன்பதாக நிற்கட்டும், அது மாத்திரம் எனக்கு போதும். அல்லேலூயா. ஆமென். குடும்பத்தில் காரியங்கள், வியாபாரம் சரியில்லை, வேலை இல்லை. அல்லேலூயா. வேலை இருந்தாலும் சரியா, என்னென்னவோ சூழ்நிலைகள் உலகத்தில் நடக்கு. அல்லேலூயா. இவ்வளோ நெருக்கத்தில் போராட்டத்தில் உலகம் போயிட்டுருக்கு. ஆனால் அதன் சூழ்நிலை மத்தியிலும் நன்மையை பெற்றிருக்கிறேன் நான். நன்மை என்னும் ரட்சிப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நான் மரித்தாலும் அப்பாவின் சன்னிதானத்தில் இருக்கிற அந்த நன்மையை பெற்றிருக்கிறேன். அவர் என்னை கைவிடவே மாட்டார். விசுவாசித்து கரங்களை தட்டி ஒரு புதிய உடன்படிக்கையை என் வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத நல்ல தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பகதல் பார்த்து சொல்லுங்க, அவருக்கு முன்பதாக நிற்கிற சாக்கிரதையாயிருங்கள். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி அவருக்கு முன்பதாக நிற்க நான் ஜாக்கிரதையாயிருக்கட்டும், ஜாக்கிரதையாயிருக்கட்டும். ஆமென். அவ்விதமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்ப. யாவரும் எழுந்த நின்று, நல்ல தேவனாய் என்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். கொஞ்ச நேரம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஆராதித்து கண்களை மூடி க
கலந்தவரே என்னினைவினி நிற்பவரே என் உணர்வே நிற்கு கலந்தவரே என்னினைவினி நிற்பவரே என் கனவினிலே நிறைந்தவரே என் கனவினிலே வருபவரே என் இதயத்திலே நிறைந்தவரே உம்மை ஆராதிக்கின்றேனே இயேசுவின் கரங்களை அசைத்து சத்தத்தை உயர்த்தி அபிஷேக நிறைவிலே நிறைந்து ஆராதிக்கின்றேன் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன்
இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன் ஐயா இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன் கரங்களை தட்டி உற்சாகமாய் உம்மை ஆராதிக்கின்றேன் எல்லா கரங்கள் தட்டி அபிஷேகத்தை நிறை இப்போது எல்லா பலவீனங்களும் மாறும் எல்லா சோர்வுகளும் மாறும் மன ரீதியாக விடுதலை உண்டாகுமே உம்மை ஆராதிக்கின்றேன் ஐயா இயேசுவே 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 கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து நிரப்புங்கப்பா 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 நிரப்புங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, Hallelujah. நன்றி 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 ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியம் சத்துவத்தினால் நம்முடைய ஜனங்களை இப்போது நிரப்பும்படி இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் எல்லா பலவீனங்களும் கடிந்து அப்புறப்படுத்து நெருக்குகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்போது அகலும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுகம் உண்டாகிறது ஜெயம் உண்டாகிறது விடுதலை உண்டாகிறது சத்துவம் உண்டாகிறது மீட்பு உண்டாகிறது வழிகள் திறக்கப்படுகிறபடினாலே நன்றி இந்த பிள்ளைகளின் தலைகளை நீர் உயர்த்துகிறீர் அதற்காக நன்றி இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு மீதும் தெளித்து ஆசீர்வதிக்கிறேன் நன்றி நன்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள் கர்த்தருடைய முகத்தங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களை திருபையாய் இருக்க கடவுள் கர்த்தருடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளிட கடவுள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதி தேவ சமாதானம் இருதயத்தின் சிந்தையும் நிரப்பட்டு மாளுகை செய்யும் இந்த கரத்தில் ஒவ்வொருவரும் ஒப்புவித்து ஆசீர்வதி இவற்றையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென்